வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீக்ரெட் ஆஃப் பிவோட் பாஸ் அந்த புக் ரீடிங் நம்ம தமிழில் பார்த்துட்டு இருக்கோம். அதில் சாப்டர் 2 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த சாப்டர் 2ல நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்னா, கேண்டில் ஸ்டிக்ஸ் என்கேஜிங் தி செட்டப் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதில் பர்டிகுலராக விக்ரி வெசல் செட்டப் நம்ம பார்த்து முடித்தோம். அது சம்மந்தப்பட்ட 3 வீடியோஸும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன், அந்த நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அந்த சேனலில் போய் பாருங்கள். இந்த வருஷத்துக்கு அப்லோட் பண்ண வீடியோஸ்லயே இந்த 3 விக்ரி வெசல் செட்டப்போட எக்ஸாம்பிள் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த விக்ரி வெசல் செட்டப்னா என்னன்னு சொல்லி இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. நீங்க அது எந்த வீடியோ வேணா கூட பாத்துக்கோங்க. புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க, இல்லைனா stunnershare@gmail.com மெயில் அனுப்புங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பேர் வந்து எக்ஸ்ட்ரீம் ரிவர்சல் செட்டப். ஸோ விக்ரி வெசல் செட்டப்னா என்ன அப்படின்றது வந்து, ஒரு பர்டிகுலர் கேண்டில் வச்சு, ஒரே ஒரு கேண்டில் வச்சு அந்த கேண்டிலோட பாடி ரேஞ்சு, ரேஞ்ச்னா ஹை டு லோ பிளஸ் அப்பர் விக் லோவர் விக், அதெல்லாம் வச்சு நம்ம விக்ரி வெசல் செட்டப் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரீம் ரிவர்சல் செட்டப்ல வந்துட்டு 2 கேண்டில் ஸ்டிக் வச்சு டிசைட் பண்ணுவோம், புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் ரிவர்சல் செட்டப்பை வந்து பிவோட் பாஸ் ஃப்ராங்க் கோச்சா வந்து பல டைம் ஃப்ரேம்ல பல தடவை பேக் டெஸ்ட் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கிறாரு. ஸோ அப்படி பார்க்கும் போது எக்ஸ்ட்ரீம் ரிவர்சல் செட்டப் வந்து அவருக்கு கிட்டத்தட்ட சூப்பரான ஒரு அக்யூரேசியான ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இது பேஸ் பண்ணி அவர் ட்ரேட் பண்ணும் போதெல்லாம் வந்துட்டு ரிசல்ட்ஸும் ரொம்ப அக்யூரேட்டாகவும் வந்திருக்கு, ரொம்ப நல்ல ரிஸ்க் கம்மியாகவும் ரிவார்ட் அதிகமாகவும் இருந்திருக்கு. ஸோ இதுக்கு அவர் என்ன ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கொடுக்குற எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரப்பர் பேண்டை தான் எக்ஸாம்பிளாக கொடுக்குறாரு. இப்போ ரப்பர் பேண்ட் இழுத்தா என்ன ஆகும், ஒரு ரப்பர் பேண்ட் இழுத்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், இழுத்ததை விட்டிங்கன்னா திருப்பி அதே பொசிஷனுக்கு வந்துடும். அதை தான் அவர் இதில் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க, நான் பெயிண்ட் எடுத்து உங்களுக்கு வரைஞ்சி கூட காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ரப்பர் பேண்ட் இப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் ஒரு ரப்பர் பேண்ட் இப்படி இருக்கும். ஸோ அப்படி இருக்குன்னா, இப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வலாட்டிலிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, அதாவது கேண்டில் ஸ்டிக்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரப்பர் பேண்டை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்றோம், எக்ஸ்பேண்ட் பண்ண இவ்வளவு பெருசாகுமா? ஸோ இதை என்ன அவர் சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் கேண்டில்ஸ்லாம் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும், சின்ன சின்னதா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும், திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கேண்டில் வந்து ரொம்ப பெருசா ஃபார்ம் ஆயிரும், அதுதான் இந்த பெருசா ஃபார்ம் ஆன கேண்டில், சரிங்களா? இந்த இப்போ என்ன இப்போ நம்ம இதான் ரப்பர் பேண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, இதுதான் அந்த ரப்பர் பேண்டை நம்ம இழுக்கிறோம் செகண்ட் ஸ்டெப்பு. இப்போ தேர்ட் ஸ்டெப் என்ன பண்றோம்னா, திருப்பி அந்த ரப்பர் பேண்டை நம்ம விட்டுறோம், இழுக்கிறது விட்டு என்ன ஆகும், திருப்பி இதே ஷேப்புக்கு வந்துருமா, கரெக்டா? ஸோ அதுதான் அவர் சொல்றாரு, ஒரு ரப்பர் பேண்டை தான் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறாரு. வொலடிலிட்டி கம்மியா இருக்கிற கேண்டில்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும், திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகும், அந்த கேண்டில் ஃபார்ம் ஆகி முடிஞ்சிரும், அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து திருப்பி சின்னதா ஒண்ணு ஃபார்ம் ஆகும். அங்க இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்தாதான் அவர் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் ரிவர்சல் செட்டப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, புரியுதுங்களா? திருப்பியும் உங்களுக்கு நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது ரப்பர் பேண்ட் தான் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் கேண்டில்ஸ் எல்லாம் ஸ்மால் ஸ்மாலா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும், திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி வந்துட்டு ஒரு சின்ன கேண்டில் ஃபார்ம் ஆகும், அந்த கேண்டில் பேஸ் பண்ணி தான் ட்ரேட் வந்து நம்ம எடுப்போம். ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கான்னு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி பாருங்க, அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கே வந்துட்டு புரியும். ஸோ சப்போஸ் டவுட் இருந்தா அப்படியே நிப்பாட்டுங்க, அப்படியே நிப்பாட்டிட்டு எனக்கு வந்துட்டு கமெண்ட்டோ மெயிலோ பண்ணுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நான் சொல்ல போறதுன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்னா என்ன சொல்றேன்னா, இப்போ இந்த கேண்டிலோட சைஸ் எவ்வளவு இருக்கணும், இந்த கேண்டிலோட சைஸ் எவ்வளவு இருக்கணும், இந்த கேண்டிலும் இந்த கேண்டிலோட டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும். ஸோ நான் பேசிக்காவே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இது வந்துட்டு 2 கேண்டிலோட செட்டப். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் ரிவர்சல் செட்டப்னா இதான் எக்ஸ்ட்ரீமான கேண்டில். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமான கேண்டில் வச்சுதான் இந்த எக்ஸ்ட்ரீம் ரிவர்சல் செட்டப் நடக்குது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் ரிவர்சலுக்கு அப்புறம் ஒரு சின்ன கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த 2 கேண்டிலை வச்சு தான் ட்ரேடே நம்ம இனிஷியேட் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரியலன்னா இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, திருப்பி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது புரியுதுன்னு பாருங்க. அப்படி இருந்து புரியலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வந்து எனக்கு மெயிலோ கமெண்ட்டோ பண்ணுங்க. ஸோ அதை வச்சு நான் அண்டர்ஸ்டாண்ட் திருப்பி சொல் போட பார்க்குறேன். ஸோ இது வரைக்கும் நான் என்ன சொன்னேன்றதை நான் திருப்பியும் ஒரு வாட்டி ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப வொலடிலிட்டி கம்மியாக சின்ன சின்னதாக கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகுது, அந்த கேண்டில் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி இருக்கு பாருங்க, நார்மலான கேண்டில்ஸ்
இது ஒரு எக்ஸ்ட்ரீமான கேண்டில். இந்த கேண்டில் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சின்ன கேண்டில் ஃபார்ம் ஆகுது, அந்த கேண்டில பொறுத்து ரிவர்சல் நடக்கும். ஸோ இது எக்ஸ்ட்ரீமான கேண்டில், இந்த கேண்டலுக்கு அப்புறம் ரிவர்சல், அதுதான் எக்ஸ்ட்ரீம் ரிவர்சல் செட்டப்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி வாங்க நம்ம ஃபர்தரா இந்த டாபிக் உள்ள போவோம். ஸோ இதுதான் எக்ஸ்ட்ரீம் ரிவர்சல் செட்டப்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் எக்ஸ்ட்ரீம் ரிவர்சல் செட்டப்போட ஆக்சுவல் பிக்சர், இப்படிதான் இருக்கும். ஸோ எக்ஸாக்டா இப்படிதான் வரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். சரிங்க. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இதுதான் அந்த ஸ்மால் ஸ்மால் கேண்டில்ஸ். திடீர்னு ஒரு கேண்டில் ரொம்ப பெருசா வந்துருச்சு. இந்த கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு சின்ன கேண்டில் ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறம் ரிவர்சல் வரதுதான் எக்ஸ்ட்ரீம் ரிவர்சல் செட்டப் சொல்றாங்க. ஸோ இந்த ஒயிட் கேண்டில் தான் கிரீன் கேண்டில். ஸோ சடனா மார்க்கெட் மேல போயிட்டு அப்புறம் ரிவர்சலா செல் அடிக்குது. ஸோ இந்த செட்டப்போ அதோட ஆப்போசிட், ஸ்மால் ஸ்மால் கேண்டில்ஸ், திடீர்னு ஒரு பெரிய செல் கேண்டில், அப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி பையிங் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ரிவர்சல் செட்டப் சொல்றாங்க. ஸோ இதுக்கு மெயின் கிரைடீரியா என்னன்னா வொலாட்டிலிட்டி ஃபர்ஸ்ட் கம்மியா இருக்கும், திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேண்டில் ஸ்டிக் வந்துடும், அந்த கேண்டிலுக்கு அப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதா, அதுதான் எக்ஸ்ட்ரீம் ரிவர்சல் செட்டப்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ சப்போஸ் யாராச்சும் வந்துட்டு கோட் எழுத போறீங்க, சார்ட்டிங்ல ஏதாவது எழுத போறீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் வேணும்ன்றதுதான் நான் இப்ப சொல்லுவேன், அதை மெயினா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ரேட் நீங்க எப்படி எடுக்கணும்னா, இந்த மாதிரி ரெண்டு கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆச்சுன்னா இது கீழே நீங்க என்ட்ரி எடுத்து எடுக்கலாம். புரியுதுங்களா? எக்ஸ்ட்ரீம் ரிவர்சல் செட்டப்னு சொல்லிட்டு இந்த ட்ரேட் வந்துட்டு இந்த கேண்டில் திருப்பி ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் தான் ட்ரேட் எடுக்கணும்ன்றது கிடையாது. நிறைய பேர் அப்படிதான் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இந்த செட்டப் எப்படி இருக்கணும்னா இந்த ரெண்டு கேண்டில் ஸ்டிக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஸோ இந்த ரெண்டாவது கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு கீழே நீங்க செல் அடிக்கலாம், ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு மேல வைக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த கேண்டில் வந்ததுக்கு அப்புறம், இந்த செகண்ட் கேண்டிலும் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேலே நீங்க பை அடிக்கலாம், இதை வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எக்ஸ்ட்ரீம் ரிவர்சல் செட்டப். இதுல ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி, ரிவார்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ இப்போ யாராச்சும் சார்ட்டிங்ல வந்து கோட் எழுத போறீங்க, அப்படி கோட் எழுத போறவங்களுக்கு வந்து இப்போ வந்து நான் வந்து சொல்றேன் எப்படி வந்துட்டு நீங்க கோட் எழுதலாம், என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் நோட் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், வொலாட்டிலிட்டி கம்மியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மூணு கேண்டில் இந்த ஸ்ட்ரக்சர் படி ஃபர்ஸ்ட் மூணு கேண்டில் கம்மியா இருக்கா, ஃபைன். ஸோ இப்போ நீங்க எழுதும் போது நீங்க எப்படி எழுதிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் மூணு கேண்டில் வந்துட்டு சின்னதா இருக்கணும். ஸோ அதோட மெஷர்மெண்ட் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் த்ரீ கேண்டில்ஸ்க்கு நீங்க பெருசா நீங்க ஒன்றும் எழுத முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, எக்ஸ்ட்ரீமா ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதுல, இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுது, எக்ஸ்ட்ரீமா ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதுல, அதான் நீங்க எழுதணும். அதை நீங்க எப்படி எழுதணும்னா, இந்த மூணு கேண்டில் கம்பேர் பண்ணும் போது இந்த கேண்டிலோட சைஸ் பெருசா இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், எது பெருசா இருக்கு எது சின்னதா இருக்கலாம், ஒரு அளவுக்கு ஆவரேஜா இந்த கேண்டில் பார்க்கும்போது இந்த கேண்டில் சைஸ் பெருசா இருக்கா, இந்த கேண்டில் சைஸை விட இந்த கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகுதுல, இது வந்துட்டு இதை விட டபுளா இருக்கணும். டபுளா இருக்கணும்னா ஒன்னு இது வந்துட்டு இதோட பாடி இதோட ரேஞ்ச் வந்துட்டு 2 points தான், இந்த கேண்டிலோட ஸ்டிக் 4 points இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 4க்கு மேல இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இல்லை இந்த கேண்டில் ஸ்டிக்ஸோட ஆவரேஜ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேண்டில் சைஸோட 2, இந்த கேண்டில் சைஸோட 3, இந்த கேண்டில் சைஸ் வந்து 4. ஸோ இப்போ ஆவரேஜா எடுத்தீங்கன்னா 3. ஸோ அப்போ இந்த கேண்டில் ஸ்டிக்கோட அளவு வந்துட்டு 1 4.5 இருந்து 6க்கு மேல இருக்கணும். சரிங்களா? அதாவது ப்ரீவியஸான கேண்டில் ஸ்டிக்ஸை விட ஒரு 50% அதிகமா இருக்கலாம், இல்லை 100% அப்படியே டபுளா கூட இருக்கலாம். மோஸ்டா நீங்க டபுளா எடுத்துக்கிட்டீங்க உங்களுக்கு நல்லது, இல்லை டிபெண்ட்ஸ் எந்த மாதிரி ரிவர்சல் எல்லாம் வருது அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான், இந்த எக்ஸ்ட்ரீம் கேண்டில் வந்துட்டு ப்ரீவியஸா இருக்கிற கேண்டில்ஸோட ஆவரேஜ் சைஸை விட 1 50% இல்லைன்னா 100% அதிகமா இருக்கணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கிற கிரைடீரியா. சரிங்களா? இப்போ செகண்ட் கிரைடீரியா நான் நோட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் கேண்டில் இருக்குல்ல, இந்த எக்ஸ்ட்ரீம் கேண்டில், இந்த எக்ஸ்ட்ரீம் கேண்டிலோட லோ ஓப்பன் வந்து இது, ஏன்னா இது ஒரு கிரீன் கேண்டில், ஸோ ஓப்பன் வந்து இது, ஸோ க்ளோஸ் வந்து இது. ஸோ இந்த க்ளோஸுக்கும் இந்த ஹைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அது வந்துட்டு அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 15% ஆச்சு இருக்கணும். சரிங்களா? அதாவது நான் திருப்பி என்ன சொல்ல வரேன்னா, இந்த இப்போ இந்த கேண்டிலோட ப்ரைஸ் வந்துட்டு 10 points வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த லோ டு ஓப்பன் வந்துட்டு 1 point வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஓப்பன் டு க்ளோஸ் வந்துட்டு 7.5 points ஆச்சு இருக்கணும். அதாவது 2ல இருந்து 7.5 இருக்கணும். ஸோ இந்த மீதி இருக்கிறது 7.5 to 10 இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ ஆல்மோஸ்டா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சப்போஸ் இந்த இது வந்துட்டு 10 points உள்ள இல்லை 100 points உள்ள ஒரு கேண்டில் ஸ்டிக்கா இருக்கு அப்படின்னா, இந்த ஹை டு க்ளோஸோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு 15 points மேல இருக்கணும்.
சரிங்களா? ஏன் 15 பாயிண்ட்ஸ்க்கு மேல இருக்கணும்னா, சோ இங்க வந்துட்டு ஏதோ ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் இது வந்துட்டு 90% கவர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இன்னும் பையர் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க, அடுத்த வர்ற கேண்டல்ஸ்டிக் வந்துட்டு இன்னும் அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்காக தான் இருக்கும். புரியுதுங்களா? திருப்பி சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் கேண்டல்ஸ்டிக் வந்து 100 பாயிண்ட்ஸ் வச்சிட்டீங்கன்னா, இந்த ஹை டு க்ளோஸ் இருக்குல்ல, அந்த கேப் வந்துட்டு 15 பாயிண்ட்ஸ்க்கு மேலேயாச்சிருக்கணும். சரிங்களா? ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா சப்போஸ் இந்த கேண்டில் வந்துட்டு நல்ல பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு கிரீன் கேண்டில் ஆயிடுச்சு அப்படின்னா, இது ஃபர்தராக ட்ரெண்டு கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும். ட்ரெண்டு கண்டினியூ ஆக ஆரம்பிச்சுன்னா ஃபர்தராக மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் இதோட கேப் வந்து அட்லீஸ்ட் 15 பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஸோ 85% வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் எக்ஸ்ட்ரீம் கேண்டிலோட பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் செட்டப் என்னன்னா, அந்த ஆவரேஜ் கேண்டில் சைஸோட இது வந்துட்டு அட்லீஸ்ட் 50% இல்லை 100% டபுளாக இருக்கணும், விச் மீன்ஸ் பெருசாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதோட விக் சைஸ் வந்துட்டு ஓரளவு 15 பாயிண்ட்ஸ், அதாவது 100 சொல்றோம், ஸோ 15% 20% வச்சிருக்கணும். அந்த பாடி ரேஞ்ச் கீழே இருக்கிறதுலாம் வந்துட்டு ஒரு 80-80% இருந்தால் நல்லது. மேலே வந்து கொஞ்சம் விக்கு வந்து கன்சிடரபிள் அமௌண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்லது. ஸோ இதுதான் சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா, இந்த விக்ஸிஸ் எவ்வளோ எவ்வளோ பெருசாகுதோ அவ்வளோ நம்மளுக்கு நல்லது. சப்போஸ் இது 80% 85% நம்ம பாடி இருக்குன்னு சொல்றேன், சப்போஸ் விக் வந்துட்டு ஒரு 30% இருக்குன்னா அதுவும் நம்மளுக்கு நல்லது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ மூணாவது கண்டிஷன் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மூணாவது கண்டிஷன் என்னன்னா, இப்போ இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுதுல, இந்த எக்ஸ்ட்ரீம் கேண்டலுக்கு அப்புறம் இன்னொரு செகண்ட் கேண்டில் இன்னொரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதுல, ஸோ இந்த கேண்டில் வந்து இதோட ஆப்போசிட் கலரா இருக்கும். அதாவது இது கிரீன் கேண்டிலா வந்துச்சு அப்படின்னா, இது கிரீன் கேண்டிலா வந்துச்சுன்னா இது ரெட் கேண்டிலா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது கிரீன் கேண்டிலா வந்துச்சுன்னா இது ரெட் கேண்டிலா இருக்கணும். இது ரெட் கேண்டிலா வந்துச்சுன்னா, இந்த எக்ஸ்ட்ரீம் கேண்டில் வந்து ரெட் கேண்டிலா வந்துச்சுன்னா இது கிரீன் கேண்டிலா இருக்கும். ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அந்த ஆவரேஜ் கேண்டில் சைஸை விட இந்த கேண்டில் சைஸ் வந்துட்டு 50% ஒரு 100% அதிகமாக இருக்கணும். அதுக்கப்புறம் மேலே வந்து கன்சிடரபிள் அமௌண்ட் ஒரு விக் இருக்கணும். விக் எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோ அவ்வளோ நம்மளுக்கு நல்லது. ஸோ அதே மாதிரி இப்போ கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா அடுத்த கேண்டில் வந்துட்டு ரெட் கேண்டிலாக ஃபார்ம் ஆகணும். சப்போஸ் ரெட் கேண்டில் வந்து எக்ஸ்ட்ரீம் கேண்டிலாக ஃபார்ம் ஆச்சுன்னா, ஸோ அடுத்த கேண்டில் வந்து நம்ம கிரீன் கேண்டிலாக ஃபார்ம் ஆகணும். ஸோ இதுதான் மூணு கண்டிஷன். ஸோ இந்த மூணு கண்டிஷனை மறந்துடாதீங்க. ஸோ இந்த மூணு கண்டிஷன் வச்சு யாராச்சும் எழுதணும், ஏதாச்சும் இது எழுதணும்னு நினச்சாலும் நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சில இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, இது எங்கே ஃபார்ம் ஆகுது, இது எப்போ ஃபார்ம் ஆகுது, எந்த டைமில் ஃபார்ம் ஆகுது, இதை தான் நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ அதுபடி நம்ம நோட் பண்ணும் போது என்ன ஆகுனா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது மோஸ்டாக எப்போ ஃபார்ம் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் to 1 hour ஃபார்ம் ஆயிடும். ஸோ ஏன் ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் to 1 hour ஃபார்ம் ஆகுதுன்னா, அன்னைக்கு நாள் வந்துட்டு ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ சடனாக ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகிட்டு அந்த கேப் ஃபில்லிங் நடந்துடும். அந்த கேப் ஃபில்லிங் நடந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேண்டில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ரெட் கேண்டிலாக வந்துடும். ஸோ ரெட் கேண்டிலாக வந்ததுக்கப்புறம் திருப்பியும் பையிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நான் திருப்பி வரைஞ்சு காமிக்கிறேன். ஸோ நேத்து வரைக்கும் கேண்டில், ஃப்ரைடே வரைக்கும் கேண்டில் வந்துட்டு ஸ்லோ ஸ்லோவா இப்படி இப்படி முடியும் போது கம்மியாவே முடிஞ்சிருச்சு. ஸோ திடீர்னு மண்டே என்ன ஆயிடுச்சுன்னா, கேப் அப்ல ஓப்பன் ஆயிடுச்சு. சரிங்களா? கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ணிருச்சு. கேப்பை ஃபில் பண்ணிட்டு இங்க ஒரு விக்கும் வந்துருச்சு. ஸோ இது வந்துட்டு ரெட் கேண்டில். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு ஒரு ரெட் கேண்டில். ஸோ இப்ப அடுத்தது என்ன ஆயிடுச்சுன்னா, அடுத்த கேண்டில் வந்துட்டு அடுத்த கேண்டில் வந்துட்டு ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இதான் விக் ரிவர்சல் செட்டப்னு சொல்றாங்க. சோ இது ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் to 1 hour கூட நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து கண்டிஷன்ஸ் டு ரைட் த ஸ்கிரீனர், அதாவது நம்ம என்னென்ன கண்டிஷன்ஸ் வச்சு இந்த ஸ்கிரீனர் எழுதலாம். அதே மாதிரி சப்போஸ் ஸ்கிரீனர் எழுதாதவங்க என்ன பண்ணலாம்னா, நம்ம என்னென்னதெல்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம், என்னென்ன பேட்டர்ன்ஸ்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற எல்லா செட்டப்பும் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இது எப்பப்பெல்லாம் ஃபார்ம் ஆகலாம், பேட்டர்ன் சைக்காலஜி நான் சொல்றேன், எப்பப்பெல்லாம் இது வந்து நம்ம ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ இதுல என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப சப்போஸ் ஃப்ரைடேவோ இல்ல முன்னாடி நாள் மார்க்கெட் வந்துட்டு அப்படியே வாலட்டிலிட்டி கம்மியா முடிஞ்சிருச்சு. கம்மியா முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட் வந்து திடீர்னு கேப் அப் ஆகுது. கேப் அப் ஆன உடனே அந்த கேப்பும் ஃபில் ஆயிடுது.
ஸோ இந்த மாதிரி கேப் ஃபில் ஆகும் போது அதுக்கு அடுத்த கேண்டில் ப்ளூ கேண்ட் ரெட் கேண்டலோ இல்லை கிரீன் கேண்டலோ ஆப்போசிட் கலர் கேண்டலோ ஃபார்ம் ஆகும் போது எக்ஸ்ட்ரீம் வீக் ரிவர்சல் செட்டப் நடக்க எக்ஸ்ட்ரீம் ரிவர்சல் செட்டப் நடக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் தி கண்டிஷன் சரிங்களா. இப்போ நான் உங்களுக்கு செகண்ட் கண்டிஷன் சொல்றேன். செகண்ட் கண்டிஷன் என்னன்னா, இப்போ ஒரு புல் மார்க்கெட் வச்சுக்கோங்க இல்ல ஒரு பியர் மார்க்கெட் வச்சுக்கோங்க. சோ புல் மார்க்கெட் பியர் மார்க்கெட்னா என்னன்னா, சோ புல் மார்க்கெட்ன்றது மேல போயிட்டே இருக்கு, பியர் மார்க்கெட் இருந்து கீழே வந்துட்டே இருக்கு சரிங்களா. இப்போ புல் மார்க்கெட் பியர் மார்க்கெட் நடக்குது. இப்போ புல் மார்க்கெட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. சோ மார்க்கெட் வந்து போயிட்டே இருக்கு, டெய்லி மேல 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 போயிட்டு இருக்கு சரிங்களா. திடீர்னு ஒரு கேண்டில் வந்து டக்குன்னு ஃபால் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சிருச்சு. ஸோ அடிச்சுட்டு ஒரு விக்கும் வச்சிருச்சு சரிங்களா. ஸோ இது ஒழுங்கா தெளிவா வருங்க. ஸோ மார்க்கெட் வந்துட்டு மேல மேல போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்குதான் கிரீன் கேண்டில். திடீர்னு ஒரு கேண்டில் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு, கீழே ஒரு விக்கும் அடிச்சிருச்சு. ஸோ இது என்ன பேசிக்கலா என்ன, ஒரு 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 பிரேக் அவுட் ஆகி போயிட்டு இருக்கு, திடீர்னு ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா இது ஒரு ரீடெஸ்ட் ஜோன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் திருப்பியும் கிரீன் கலர்ல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இது பேரு தான் எக்ஸ்ட்ரீம் ரிவர்சல் செட்டப். புரியுதுங்களா. ஸோ எக்ஸ்ட்ரீம் ரிவர்சல் செட்டப் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டா ரொம்ப கிளியரா எப்ப ஒர்க் ஆகும்னா இந்த மாதிரி ட்ரெண்டிங் மார்க்கெட்ல ஒர்க் ஆகும். எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு ஒரு புல் ட்ரெண்ட்லயோ இல்ல ஒரு பியர் ட்ரெண்ட்லயோ இருக்குது அப்படின்னா, அந்த புல் ட்ரெண்ட்ல இருக்கும் போது மார்க்கெட் வந்து சடனா ஒரு ஃபால் ஆகுது, ஃபால் ஆகிட்டு ஒரு விக்கும் வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாளோ இல்ல அதுக்கு அடுத்த கேண்டலோ கிரீன் கேண்டலா மாறுது அப்படின்னா அங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் ரிவர்சல் செட்டப் வர்றதுக்கு அதிகமா இருக்கும். இதுல ஒரே ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இது ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி, ரிவார்ட் கொஞ்சம் அதிகம் சரிங்களா. இப்ப வாங்க நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இது நிஃப்டி சார்ட் தான், வேற எந்த சார்ட்டுமே கிடையாது. இதுலயே பாருங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இது ஒரு கேப் அப் அந்த சினாரியோ தான். இந்த ஃபர்ஸ்ட் மூணு கேண்டில் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்மால் சைஸ் கேண்டலா, அந்த கேண்டலோட சைஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த கேண்டில் ஸ்டிக் பெருசா. இந்த கேண்டில் ஸ்டிக் பெருசானதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, இங்க கீழே இவ்வளோ பெரிய விக்கு, கிட்டத்தட்ட பாடி ஒரு 60%, விக்கு ஒரு 40% இருக்குமா. அதுக்கு அடுத்த கேண்டில் பாத்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட் கலர், இது வந்துட்டு ரெட் கலர், இது வந்து கிரீன் கலர் ஃபார்ம் ஆயிடுச்சா. இதுக்கு மேல என்ட்ரி ஸ்டாப் லாஸ் இதுவே போதும், ஏன்னா ரிஸ்க் அதிகமாயிரும், நீங்க அப்படியே ட்ரெயில் பண்ணிட்டே போக வேண்டியதான். புரியுதுங்களா. இது என்ன டைம் ஃப்ரேம்ல வேணா கூட வரலாங்க, நீங்க எவ்வளவு உங்க ஐஸ கிளியரா வச்சுக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். நான் இதை 30 மினிட் டைம் ஃப்ரேம்ல காமிக்கிறேன். இப்ப நான் ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம்ல காமிக்கிறேன், உங்களுக்கே புரியும் பாரு. ஒரு நிமிஷம் நல்லா பாருங்க, கேண்டில்ஸ் ரொம்ப ஸ்மால் ஸ்மாலா இருக்கா, மூணு கேண்டில் ரொம்ப ஸ்மால் ஸ்மால். இந்த கேண்டில் பாத்தீங்கன்னா ரொம்ப பிக், இந்த கேண்டிலோட சைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 points, இந்த கேண்டில் வந்துட்டு 100 points, அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து சாரிங்க அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 points. ஸோ டோட்டலாகவே ஒரு ஆவரேஜா ஒரு 80 points வச்சுக்கோங்க. இந்த கேண்டிலோட சைஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 points, அதாவது 80 × 6 போட்டா கூட வராது, 80 × 8 போட்டா கிட்டத்தட்ட 8 மடங்கு பெரிய கேண்டில் இது சரிங்களா. இந்த கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த கேண்டில் முடியும் போது பாத்தீங்கன்னா ஒரு விக் பெருசா இருக்கா சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்த நாள் கேண்டில் பாத்தீங்கன்னா ரெட் கிரீன், இது வந்துட்டு ரெட் கலர் கேண்டில், இது வந்து கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு பாருங்க. இது நான் சொல்றது டெய்லி கேண்டில் ஸ்டிக்ல, அதாவது டெய்லி டைம் ஃப்ரேம் நடந்திருக்கா ஓகேங்களா. இப்போ மந்த்லி சார்ட் போவோம். மந்த்லி சார்ட்ல பாருங்க, இந்த மூணு கேண்டில் ஸ்டிக் இல்ல ஒரு செட் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கா சைஸ். இந்த கேண்டில் ஸ்டிக் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆயிருக்கா. அதுக்கு அடுத்த கேண்டில் பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்திருக்கா. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் என்னாச்சுன்னு பாருங்க. ஸோ இதுதான் எக்ஸ்ட்ரீம் ரிவர்சல் செட்டப். என்ன டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்றோம்ன்றது மேட்ரே கிடையாது, எல்லா டைம் ஃப்ரேம்லயும் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஆனா அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றோம், எங்க ஐடென்டிஃபை பண்றோம், எவ்வளவு எவ்வளோ அக்யூரேசியில நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் தான் மேட்டர். ஸோ இதை மட்டும் நம்ம பார்த்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா நிறைய நிறைய வாட்டி பிவட்பாஸ் புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் ரிவர்சல் செட்டப் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் எக்ஸ்ட்ரீம் ரிவர்சல் செட்டப். நான் ஒரே ஒரு வாட்டி சம்மரைஸ் பண்ணிடுறேன், இது வரைக்கும் சொன்னதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ இனிஷியலா என்ன ஆகும்னா, ஒரு கொஞ்சம் வொலாட்டிலிட்டி கம்மியா சின்ன சின்ன கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும்,
அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகும், அதை தான் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் சொல்றாங்க. அந்த கேண்டில் வந்துட்டு எப்படி இருக்கணும்னா, முன்னாடி ஃபார்ம் ஆனா சின்ன சின்ன கேண்டில்ஸை விட ஒரு டபுள் மடங்கு இருந்தா நல்லது, ஒரு 50% to 100% இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கேண்டில் வந்துட்டு கொஞ்சம் விக்கு சைஸ் நம்ம பாக்குறதுக்கு விக்கு ரிஜெக்ட் ஆன மாதிரி காமிக்கணும். ஸோ இந்த விக்கு வந்துட்டு பெருசு, இந்த மாதிரி விக்கு பெருசா காமிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அந்த விக்கு பெருசா காமிக்கணும்னு சொல்றாங்கன்னா, அப்பதான் கேண்டில் வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிருச்சுன்னு தெரியும். சப்போஸ் விக் டு ரிவர்ஸ், இப்ப இதே எடுத்துக்கோங்க, விக்கு வந்துட்டு இல்லவேன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு என்ன தாட் வரும், ஓகே இந்த கேண்டில் வந்துட்டு செல் சிக்னல் அதிகமா இருக்கு, இது ஃபர்தரா ஃபால் ஆகலாம் அப்படின்றதும் ஐடியா வரும். ஆனா இப்ப இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகும் போது நம்மளுக்கு என்ன தோணும்னா, ஓகே விக்கு இருக்கு, ஸோ சப்போஸ் இந்த இதுக்கு அடுத்த கேண்டில் வந்துட்டு ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டிலா ஃபார்ம் ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் ரிவர்சல் செட்டப் வரது அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சோ இத எந்த டைம் ஃபிரேம்ல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா டைம் ஃபிரேம்லயும் ஒர்க் ஆகும். ஆனா இப்ப சப்போஸ் திடீர்னு மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகுது, கேப் ஃபில் ஆயிடுச்சு, ஒரு ரெண்டு மூணு கேண்டல்ல 30 minutes to 1 hour ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் ரிவர்சல் செட்டப் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்ல இது வந்துட்டு ஒரு புல் பேக் என்ட்ரியாவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டல் ஃபார்ம் ஆகுது ஒரு புல் ட்ரெண்ட்ல, அப்ப வந்து நெக்ஸ்ட் கேண்டல் வந்துட்டு ஒரு ஆப்போசிட் கேண்டலா இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் ரிவர்சல் செட்டப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது குறை நிறைய இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கிளாரிபிகேஷன்ஸ் வேணும், இல்ல டவுட் இருக்கு, இன்னும் இல்ல வேற ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குன்னா எனக்கு மெயில் பண்ணுங்க, sunnershare@gmail.com. தயவு செஞ்சு இந்த வீடியோவை நீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குலாம் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நிறைய பேருக்கு தெரியும் இந்த வீடியோ, இது இந்த கண்டென்ட் இது வரைக்கும் யாரும் தமிழ்ல போட்டதும் இல்லை. நான் இந்த கண்டென்ட்டை தமிழ்ல போடுறேன்னா முக்கால்வாசி தமிழ் மக்களுக்கு இது போய் சேரணும். தமிழ் மக்களும் ஒரு பர்டிகுலர் கான்செப்டை, நல்ல கான்செப்டை பயன்படுத்தி அது மூலியமா ப்ராஃபிட் எடுக்கணுன்றதுக்காக தான் இதை நான் சொல்றேன். ஸோ அவ்வளோதாங்க, இல்லை எவ்வளோலாம் சொல்லணுமோ அதெல்லாமே சொல்லிட்டேன். ஸோ நன்றி, வணக்கம்.